இந்திய சமூகத்தில் நீடித்து நிறைந்து கொண்டிருக்கிற சாதிய கொடுமைகளுக்கு முடிவு கட்டுகிற அந்த போராட்டத்தில் அனைத்து சாதியை சார்ந்திருக்கிற உழைப்பாளி மக்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்ற மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட பிறப்பால் மனிதனை இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது, அவர்களை பொதுமையாக தாக்குவதற்கு இன்றைக்கு மனித சமூகத்தையே அவமானத்திற்கு உள்ளாக்குகிற நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. எனவே சாதிய கொடுமைகளுக்கு முடிவு கட்டுகிற போராட்டத்தில் எல்லா சமூக மக்களையும் இணைக்கிற அந்த காரியத்தை மார்க்சிஸ்ட் கட்சி மேற்கொள்வதற்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசு சமூக நீதி குழு என்கிற ஒரு குழுவை அமைத்திருப்பது வரவேற்கத்தக்கது. சமூகத்திலே நிலவுகிற சாதிய ஏற்ற தாழ்வுகள், சமூக ஒடுக்குமுறைகள், கூட பழக்க வழக்கங்கள் இவைகளை எல்லாம் ஒழிப்பதற்கான இவர்களை எதிர்த்து நடக்கிற போராட்டத்தை வலு சேர்க்கிற வகையில் தமிழக அரசு பகுத்தறிவு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான சட்டத்தை இதர மாநிலங்களைப் போல தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற, அதன் மூலம் தமிழகத்திலே பகுத்தறிவு பிரச்சாரத்தை சட்ட ரீதியாக நடத்துவதற்கான உரிமைகளை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக் கொள்ளவில்லை. பாஜகவுக்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைகிற மாதிரி தெரியல. முக்கியமா மம்தா பானர்ஜி மாநில கட்சிகள் ஒன்றிணைந்தா தீர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனிப்படா நீங்க தனியா எதிர்க்க போறீங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கிற ஒன்றிய பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து நடக்கும் போராட்டத்தில் அனைத்து மதசார்பற்ற கட்சிகளும் ஒன்றிணைத்து போராட வேண்டும் என்றுதான் என்னோட அடிப்படையாக இதுல மம்தா என்ன சொல்றாங்க, மற்ற இதுல பல பேர் பாஜகவுக்கு திருப்பணத்திலிருந்து செயல்படக்கூடிய கட்சிகளை ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். பிரமாண்டமான எதிர்கட்சி உருவாக்கி நடைபெறுகிற விவசாயிகள் நாகாலாந்துல 16 பேர் தற்கொலை படை தாக்குதல் இறந்திருக்காங்க, ராணுவம் சுட்டே இறந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம கவர்னர் கூட அங்க அதற்காக ஒரு ஆலோசனை போயிருக்காங்க. எப்படி சார் பாருங்க, ராணுவமே பொதுமக்களை சென்றது நாகாலாந்து போட்டு இருக்கிற வடகிழக்கு மாநிலத்தில் ராணுவ ஆட்சியை தான் அரசு நடத்தி அதாவது அது எல்லை மாநிலம் என்கிற பெயரில் அங்க இருக்கிற மக்கள் ராணுவ சட்டத்தை நிறைவேற்றி தினம் தினம் அந்த மக்கள் ராணுவ ஆட்சிக்கு ராணுவத்தை செயல்பட வேண்டியது. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இன்றைக்கு பொதுமக்களை தீவிரவாதிகள் தவறாக என்று சொல்லி நீ 19 பேர் உயிரிழந்திருக்கிற பொறுமை வன்மையான கண்டனத்தை கொடுக்கிறது. எனவே வடகிழக்கு மாநிலங்களில் பாதுகாப்பு அந்த ராணுவ கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும், அதை வாபஸ் பெற வேண்டும் என்று